உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கன்னி ராசி நேயர்களே, இந்த கனெக்ட் த யூனிவர்ஸ் அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கிறத நிறைய பேர் தெரியும், அதை எப்படி உணர்றதுன்னு ஏதாவது ஒரு நேரத்தில் புரியும். அதை பற்றி டீப்பாக யாராவது யூடியூப்பில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு ஒரு சில வாடிக்கையாளர்கள் கேட்கும்போது, இந்த ராசிக்காரர்களுடைய குணங்களை வச்சு நம்ம பேசினா நல்லா இருக்குமேட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். பொதுவாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, சக்தி இருக்குது, சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன சக்தி சார்? நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அதுதான் பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ஒரு மனிதனுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அவன் பிறக்கும் போதிலிருந்து அது பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. அவன் பிறந்த காலத்திலிருந்து அதை எப்படி அவனுடைய அந்த ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியருக்கு தெரியும். இந்த மாணவர்களை வச்சு என்ன செய்வாங்க, அவன் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியோடு எந்த அளவுக்கு ஒரு தொடர்பில் இருக்கானோ ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். அவன் எல்லாத்துலேயும் திறமையாக இருப்பான். ரொம்ப எளிதில் மற்றவங்களோட வந்து பழகுவான், பேசுவான். இவங்களெல்லாம் அந்த டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இதெல்லாமே வந்து அவங்க சிறு வயது முதலேயே அது மாதிரி தன்னை வந்து பரிணமிக்கிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அதே மாதிரி உத்திர நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரத்தினால தான் பிறக்க முடியும். அவங்களுக்கு நிறைய அறிவு புத்திசாலித்தனத்தை இந்த ராசி அதிபதியாகிய புதன் கொடுக்குது. அதே மாதிரி நல்ல நிர்வாக திறமையை சூரியன் உத்திர நட்சத்திரம் கொடுக்குது. பல நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை அந்த அஸ்த நட்சத்திரம் கொடுக்குது. சில நேரங்களில் வந்துட்டு நல்ல கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்கள் சில நேரங்களில் ஒரு என்ன சொல்கிறது, கருத்து வேற்றுமைகள், நல்லா பழகிட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் உடனே அவங்களோட தொடர்பை துண்டிக்கிறது, சடனாக முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் கொடுக்குது. இப்போது கிரகங்களுக்கும் மனிதனுக்கும் உண்டான தொடர்பு படுத்தி நம்ம பார்த்தோம். யூனிவர்ஸுக்கும் மனிதனுக்கும் உண்டான தொடர்புகளை எப்படி பார்க்க போகிறோம்? அதாவது நாம் எப்பொழுதுமே எதுவாக வெளிப்படுகிறோமோ அதுவாகவே நாம் உள்ளே வாங்கணும். நீங்கள் நல்ல திறமையும் அறிவும் புத்திசாலித்தனமும் இருக்கிறதுனால நிறைய கன்னி ராசி நேயர்கள் அந்த தான் எங்கே சார்ந்து இருக்கிறோமோ அவங்கக்கிட்ட இந்த போஸ்ட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. முதலாளிகிட்ட எனக்கு பார்த்து செய்யுங்க, நான் இந்த வேலையை பண்ணி கொடுத்துட்றேன், அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்போ என்ன ஆகிடுது, இவருடைய போஸ்ட் வந்து இந்த முதலாளிக்கும் இவருக்கு மட்டுமே நிற்கிது. அதனால தான் பலரும் முதலாளியாகவே ஆக முடியாமல் வேலையாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் நிறைய உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு சில கன்னி ராசிக்காரர்கள் நல்ல டேலண்டில் தனக்குத்தானே பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு நல்ல முன்னேற்ற மேன்மையெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க. பலர் வந்து பார்க்கும்போது என்னவாயிடுறாங்க, அவங்க சூழ்நிலை கைதிகளாக மாறி தன்னுடைய உழைப்பு திறமைகள் எல்லாமே அடுத்தவங்களை சார்ந்தே இருந்துடுறாங்க. நீங்கள் இன்னையிலிருந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு வேலையை செய்யுங்க. இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது கேட்டதை கொடுக்கும். இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது மிக சர்வ வல்லமை வாய்ந்தது. நீங்கள் ஒரு சர்வ வல்லமை வாய்ந்த மனிதர் என்று நினைத்து செயல்பட்டீர்களேனால் அதுவே உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் ஒரு கோழை என்று அதனிடம் வாதம் செய்து கொண்டு எனக்கு இது போதும் என்று நினைத்தால் அவ்வளோதான் வந்து சேரும். ஏன்னா நிறைய பேர் வந்து கன்னி ராசிக்காரர்கள் இடம் ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏய்க்கப்படுவீங்கன்னு சொல்கிறீங்க. எப்படி சார்னா, இது இதனால தான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் விளக்கமாக பேசணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இன்றைக்கி அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுடைய திறமைகளை வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளார சென்று நீங்கள் நல்ல உள்மன ஆற்றலை வலிமைப்படுத்தி இந்த வெளிமன ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து அதை பின்னாடி திருப்பி திருப்பி உள்வாங்கி வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் சக்தி. பிரபஞ்சங்கிறது இந்த அண்ட சராசரம், அந்த அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில்னு சொல்கிறாங்கல்ல. நாம் வெளியே எதுவாக நின்றுகிறோமோ அதுவாகத்தான் உள்ளார இருக்கும். அதான் உள்ளொன்று புறமொன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிலர். இன்னொருத்தர் அவன் மனசில் என்ன இருக்கோ அதுதான் வெளிப்பட்டுருக்கு பாருங்கிறாங்க. வெளிப்படுத்தினது அவன் மனசுக்குள்ளார இருந்திருக்குங்கிறாங்கல்ல, அதுதான். அப்போ வந்து இந்த பிரபஞ்ச சக்திக்குன்னு உருவம் கிடையாது, அது ஒரு நேர்மறையான சக்தி. நாம் என்ன கல்லை விட்டு எறிகிறோமோ அந்த கல் நம்ம தலையில் விழும். வினை விதைத்தவன் வினை ஏற்பான், விதை விதைத்தவன் விதை ஏற்பான்ங்கிற சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி
நாம் அந்த யூனிவர்ஸ் கிட்ட நல்லதே நினைச்சு நல்ல எண்ணங்களையே பயன்படுத்தி நானும் நல்ல நிலைமைக்கு வருவேன், நானும் நல்ல நாலு பேரை வைத்து வேலை வாங்குவேன், நானும் முதலாளித்துவமாக இருப்பேன், என்னாலையும் இயக்க முடியும், என்னாலும் தலைமையேற்க முடியும், என்னாலையும் தலை சிறந்து விளங்க முடியும், என்னாலும் எனக்கும் ஆளுமைத்தன்மை உண்டு. இப்போ சிம்மராசிக்கு நான் அது மாதிரி பேசவே இல்லை. சிம்மராசிக்கு வந்து ஆல்ரெடி ஆளுமைத்தன்மை இருக்கு, அதை ஸ்ட்ராங் பண்ண சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட போஸ்ட் போட சொன்னேன். உங்களுக்கு ஆளுமைத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். ஏன்னா அந்த நிகழ்ச்சியை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆளுமை தன்மையை நன்கு வளர்த்து கொண்டு நல்ல திறமையை வெளிப்படுத்தி என்னால் முடியும், என்னால் இயங்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்கனாலே மிக அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்களையும் மேன்மைகளையும் உங்களால் பெற முடியும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போட்ட போஸ்ட் வந்து நல்ல அறிவு புத்தி, இந்த வேலை திறம்பட நான் வேலை செய்யணும், கொடுத்த வேலையை பார்க்கணும்னு போட்டதுனால அது திரும்பி திரும்பி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதே மனசில் கள்ளம் கபடம்ங்கிறது எதுவும் கிடையாது, வெளிப்படையான பேசக்கூடியது, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஏன்னா சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம வெளிப்படையான மனிதர்கள் வெளிப்படையாக பேசும்பொழுது வெளிப்படையான மனிதர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வேலையையும் நம்ம திறமைகளையும் அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவங்க நம்மளுடைய திறமைகளையும் வேலைகளையும் பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். சில நேரங்களில் சூட்சுமமாக இருங்கள், சூட்சுமத்தை வெளிப்படுத்துங்கள். சூட்சுமம் என்றால் என்ன, உங்களுடைய வேலைக்கு உண்டான சரியான தொகையை கேட்டு பெறுங்கள், இல்லை என்றால் தைரியமாக கொஞ்சம் பின்வாங்கி நில்லுங்கள், வேறொரு பக்கம் முயற்சி எடுங்கள். உங்களுடைய திறமைக்கும் அதே மாதிரி உங்களுடைய படிப்பிற்கும் அனுபவத்திற்கும் உண்டான ஒரு நல்ல வெகுமதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கன்னி ராசியை பொறுத்தவரை அவர்களால் அந்த அஸ்த நட்சத்திரம்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் சில நேரங்களில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி தாழ்வு மனப்பான்மையில் உணர்ச்சி வசப்பட்டு சில இடங்கள்ல இருந்து வந்து வெளியில் வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஆளுமைத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கு. அந்த ஆளுமைத்தன்மையை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்யணும், நான் தைரியமானவன், என்னால் எந்த வேலைகளையும் செய்ய முடியும், என்னால் என்னுடைய குடும்பத்தை எல்லாம் சுமக்க முடியும், எல்லாருக்கும் என்னால் வழிகாட்ட முடியும், நான் நினைத்தது எனக்கு நடக்கும் என்கிற எண்ணங்களை அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து விடுங்கள். அது படிப்படியாக 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 உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மையாக்குவதை நீங்கள் நன்றாக கண்டுகொள்வீர்கள். எனவே நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து கிரகங்கள் என்ன செய்யும், மனிதனுடைய உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கோ அதை சார்ந்து செயல்படும். அது மாதிரி செயல்படும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ன ஆகிறீங்க, இதுக்கு மாற்றே இல்லையா அப்படின்னு திசா புத்தியை பார்க்குறோம். நம்ம ஜாதக ரீதியான திசா புத்திகள் நல்ல வலிமையாக இருந்துருச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு சாதகமாக இருந்துருச்சுன்னு சொன்னால் கம்பல்சரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல நிலையை அடைவீங்க. ஜாதகத்தில் உள்ள திசா புத்தியும் கெட்டு நீங்களும் மன உளைச்சலில் இப்படியே இருக்கும்பொழுது திரும்ப திரும்ப எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து சேரும். எனவே நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம் நினச்சிட்டே எழுதிட்டே இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. அது எல்லாருக்கும் உள்ளது தான், உங்களுக்குன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு சண்டம் எடுக்க முடியும்னு நினச்சி எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ படிக்கிறீங்களோ அப்போ பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். அதே மாதிரி எப்பொழுதுமே எதிர்மறையாக யாராவது பேசினாலும் அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் அதற்கு லாயக்கில்லை என்று சொன்னால் நீங்கள் உடனே அது ஆமாம் அப்படின்னு பணிஞ்சு போய் என்னால் முடியாதுன்னு பின் வாங்கிக்கிறாதீங்க. ஒன்றும் நேருக்கு நேராக சொல்லிடுங்க, என்னால் முடியும், சாதிக்க முடியும், நான் சாதிக்க பிறந்தவன்னு சொல்லிடுங்க. இல்லையா, பேசாமல் வீட்டில் போய் உட்காந்து இவன் எதுக்காக நம்மளை சொன்னான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிங்க. அதுவுமே யூனிவர்ஸ் கிட்ட அந்த ஆய்வு போட்டிங்கன்னா அந்த யூனிவர்ஸே உங்களுக்கு பதிலை கொடுத்துரும். எப்படி கொடுக்கும், நீங்கள் செய்த தவறை நாம் எந்த மாதிரி தவறு அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை திருத்தி கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகளையும் அது சார்ந்த மனிதர்களுடைய தொடர்புகளையும் அதை ஏற்படுத்தும். இந்த யூனிவர்ஸுங்கிறது பிரபஞ்ச சக்தியினுடைய மகத்துவம்லாம் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் நாம் பேச பேச நேரம் பத்தாது. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும், அதிலெல்லாம் நான் சொல்லுவேன். நிறைய கமெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸுங்கிறத வந்து என்னை பாராட்டி புகழ்ந்து போடுறதை விட உங்களுடைய கேள்விகள் என்ன அதை போடுங்க. இந்த மாதிரி கன்னிராசி, இந்த மாதிரி உங்கள் ராசியில் உள்ளவங்க எனக்கு எப்படி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் எந்த மாதிரி வீக்னஸ்லாம், இதெல்லாம் நீங்கள் பாடும்பொழுது உங்களை வந்து செப்பனிடுவதற்கு என்ன வழியோ அதை நான் சொல்வேன். நீங்கள் கையில் வலிக்குதுன்னா என்ன இருக்கும், இந்த வலி நினச்சிட்டு இருந்தால் வலிச்சுட்டு தான் இருக்கும்.
அதெல்லாம் சரியாயிடும் நினைச்சு பாருங்க, கண்டிப்பா சரியாகும். மனமே மிகப்பெரிய, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அதனால பலவீனமான உள்ள மனிதர்களையும் பலவீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சில ஜோதிடர்கள் திடமான சொற்களை சொல்லும் பொழுது அவங்க மனதில் திடத்தோட வெளில போறாங்க. அதை நான் உங்களுக்கு முழுமையா சொல்லி கொடுக்குறேன். நீங்க எப்போதுமே பாசிட்டிவா நினைங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய திறமை, நல்ல வலிமை, இது எல்லாமே வந்துட்டு அறிவை பயன்படுத்தி மூளையினுடைய திறனில் இருந்து நீங்க நிறைய சம்பாதிக்கலாம் பல நாடுகளில். அதனால நேயர்களே, நாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். இந்த இன்றைய வந்து நீங்க என்ன செய்யுங்க, இன்னையிலிருந்து பிரபஞ்ச சக்தி என்ற நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது நல்லதுதான் செய்யும், அது கூட நம்ம இணைச்சு கொள்வோம். அதை இணைத்து கொண்டு அதோட நம்ம ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு எல்லாமே நேர்மறையா நடக்கும். நாம தைரியமா இதெல்லாம் செயல்பட்டு நம்மளால எல்லாரும் சாதிக்க முடியும். என்னுடைய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறும், அதே மாதிரி என்னுடைய தேவைகள் பூர்த்தி அடையும், என்னால் வந்துட்டு இந்த கடுமையாக உழைக்க முடியும். இந்த மாதிரி எண்ணங்களையும் நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான வெற்றியை பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.